சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹோண்டா கோல்டு விங்கு F60C. ஸோ வந்து நான் ஒரு நாள் வந்து கோஃப் விளாண்டு கிராஸ் விளாண்டுக்கு, ஆமாம் புல்லட் தான், கிராஸ் விளாண்டுக்கு வந்தேன் கோஃப் விளாடுவோமேன்ட்டு. பார்த்தா இங்கே ஒருத்தர் ஆரண்டர்லாம் செம்மையாக இங்கே வந்து பைக்கை ஒன்று எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருக்கான். ஸோ அவனை நான் பார்த்தேன், பைக் நிறுத்தினா ஏதோ ஸ்டார்ட் ஆகலன்னு திரும்ப அடித்தான், திரும்ப போயிட்டான் பாத்ரூம் போயிருக்கான். இப்போ பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே அதை என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போமேன்னு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இது வேறு இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி சுற்றி முற்றி பார்த்தேன் அந்த ஆள் வரானுன்ட்டு. இந்த ஹோண்டா சவுண்ட் கூட செம்மையாக இருக்குது, லைட்டெல்லாம் படி செம்மையாக இருக்குது. இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணேன். ஸோ சுற்றி முற்றி பார்த்தேன், யாரையும் கண்ணு கட்டுற தூரத்தில் என்னையுமே காணும். சரி அப்படின்ட்டு பைக்கில் உட்காந்தேன், ஏறினேன். சவுண்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்று கேட்டிருக்காது. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன், பெட்ரோல் இல்லை. ஸோ அதை நான் நடத்தியே கூட்ட போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனுமே பெட்ரோல் பண்ணேன். சரியா? ஓகே கைஸ், அந்த ஹார்லி டேவிசன்காரன் வந்தான். வந்துட்டு நான் 933 ஃபோன் பண்ணேன், திரும்ப வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவன் வந்து 933 ஃபோன் பண்ணான். திரும்ப நான் வந்து போயிட்டேன் வீட்டுக்கு, போயிட்டு ஹார்லி டேவிசன் 833 கொடுத்துருங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எங்கிட்ட ஒரு பைக் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், இந்த பைக்கை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பைக்கில் என்ன வந்துன்னு பார்ப்போம். அந்த கடன்காரன் வா, இந்த பைக்காரன் வரான்னு நினைக்கிறேன். சரி வரத்துக்குள்ளே பார்த்துருவோம். பாய் காய்ஸ், பாய். அண்ணா பாய், இதெல்லாம் நீ பார்க்காத, இதெல்லாம் நீ. பாய் காய்ஸ்.